உச்சிஷ்டமாக அகடைவது நமக ஸ்ரீ வேலப்பதே சிகரை போற்று என் குருமார் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுமம் ஜெயக்குமார். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்க போகுது. அதாவது மார்கழி மாத பௌர்ணமி, அதில் என்னென்ன ஸ்பெஷல், என்னென்ன வழிபாடு செஞ்சால் என்னென்ன யோகம் கிடைக்கும். இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் வேறு, பௌர்ணமி. இன்றைக்கி ஒரு அம்பாள் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுங்க. வீட்டு அருகில் இருக்க அம்பாள் சக்தி வடிவ அம்பாள் போனால் இன்னும் பெஸ்ட்டு. இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க மாசாணி அம்மன் அந்த கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் இந்த வீடியோ போட்டுருவோம். இதில் உடல் பிணி இருக்கிறவங்க, உடல் உபாதை, சார் ஏதோ ஒன்று திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்குது. மருத்துவ செலவே முக்கியமான செலவாக இருக்குங்கிறவங்க பாருங்கள். வயதானவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் வலி, அதாவது எலும்பு தேய்மான குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் கும்பிடலாம். திருமணம் சார்ந்த தடைகள் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அந்த கோயிலில் என்னோடய கிளைண்ட்டுக்கு ஸ்பெஷலாக நான் புக் பண்ணி ஒரு இது பண்ணிட்டு வந்தேன். என்னன்னா அவங்களுக்கு திருமணம் ரொம்ப நாளாக டிலே ஆனதுக்கு இன்றைக்கி ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன். ஏன் இன்றைக்கி எடுக்கும், பொதுவாக ராகு கேது செவ்வாய் இது மாதிரி கிரகம்தான் தடையப்படும். இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து நடத்துது, தடைகள் விலகி நல்லாயிருக்கும். இன்றைக்கி பொதுவாகவே பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் களி களி படைத்து நெய்வேத்தியம் சாப்பிட்டு வந்தால் சகல கஷ்டங்களும் நீங்கும் அப்படிம்பாங்க. அதோ மார்கழி மாதம் பௌர்ணமி சூப்பராக இருக்கும். இது திருவாதிரை நட்சத்திரங்கள் வந்திருக்கு, எல்லா பிரச்சனையும் நீங்கி ஃபஸ்ட்டு உடம்புல இருக்கிற நோய்கள் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகி திருமணம் சார்ந்த விஷயம் தடைகள் எல்லாம் எல்லா தடைகளும் நீங்கள் சிறப்பாக இருக்கும். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் தான் வீடியோ கேட்க முடியும், குயிக்காக இன்றைக்கி ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்கிறேன். தவறாமல் ஒரு தீபம் மட்டும் போட்டு அம்பாள், நீங்கள் கடைசியில் லக்ஷ்மியாக இருந்தாலும் சரி, துர்க்கையாக இருந்தாலும் சரி, சரஸ்வதியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கோயிலுக்கு இல்லை ஒரு கோயில் தீபம் போட்டுட்டு வந்துடுங்க, சூப்பராக இருக்கும். நினைத்தது நிறைவேறும். சரி, மிக்க நன்றி. ஸ்ரீ சுப ஜோதிடத்தின் வழியாக வாழ்த்துக்கள்.